ஹாய், வெல்கம் டு வினோத் சோஷியல் டாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 21 டேஸ் இந்த கொரோனா வைரஸ்க்கு நம்ம வந்து டெய்லியும் வந்து நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம முதலேதே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஆஃப்டர் 21 டேஸ் என்ன நடக்க போகுது இந்தியாவில் அப்படின்றது தான் இன்றைக்கோட டாபிக். இது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வந்து பிடிச்ச டாப்பிக்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஃப்டர் 21 டேஸ் என்ன நடக்க போகுது, அதுக்கு இன்றைக்கி வந்து என்ன நடந்து கொரோனா வைரஸ்க்கு இப்போ இன்னைக்கு ஸ்டேஜில் என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியாவில், ஸோ என்னென்னலாம் பாதிப்பு இருக்குது அப்படின்றத முதல்ல வந்து பார்க்கலாம். நான் என்ன வந்து எடுத்திருக்கேன், இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 43 டேஸில் என்ன நடந்திருக்கு, கடைசியாக ஒரு 43 டேஸ் இனி வரைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இப்போ வந்து இந்தியாவோட நிலைமை என்ன அப்படின்றத பார்க்குறோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் 4 கண்ட்ரி வந்து உதாரணத்துக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ கொரோனாவில் சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்னா யார் யார் வந்து எந்தெந்த கண்ட்ரியில், அந்த 4 கண்ட்ரியில் எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இன்றைக்கு வரைக்கும் 987,987 பேர் இன்னைக்கு இந்த கொரோனாவால் சிகிச்சை பெற்று வராங்க. ஸோ இதுக்கு வந்து நெக்ஸ்ட் கம்பேர் பண்ண போகிற கண்ட்ரி என்ன அப்படின்னா இட்டாலி. இட்டாலியில் மொத்தம் எத்தனை பேர் வந்து சிகிச்சை பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 70,065, 70,065 பேர் வந்து இன்னி வரைக்கும் வந்து சிகிச்சை பெற்று வராங்க. அதுக்கடுத்தது அமெரிக்கா. அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னி வரைக்கும் 118,126 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 118,126 பீப்புள் வந்து கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சைனா எடுத்துக்கிட்டோம்னா 2,691. இந்த 4 கண்ட்ரியும் ஸ்ட்ராட்டஜியும் எடுத்துருக்கேன், என்ன லாஸ்ட் 43 டேஸ் என்ன வந்து எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி நான் திரும்பவும் நான் சொல்கிறேன். இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 987 பீப்பிள் வந்து கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இட்டாலியில் 70,065, அமெரிக்காவில் 118,126 அண்ட் சைனாவில் 2,691 பீப்பிள் வந்து கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி ஓகேங்க, இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு வரைக்கும் இந்த 43 டேஸில் எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா 25 பீப்பிள் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால இறந்து போயிருக்காங்க. அதுக்கடுத்தது இட்டாலின்னு பார்த்தீங்கன்னா 10,023 பீப்பிள் வந்து இன்னி வரைக்கும் இறந்து போயிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ்னால. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் 2,229, 2,229 பேர் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால இறந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட் சைனா எடுத்துக்கிட்டோம், சைனாவில் 3,300 பீப்பிள் வந்து இனி வரைக்கும் கொரோனா வைரஸ்னால் இந்த 43 டேஸில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுடைய கண்ட்ரி என்ன வந்து பெருசாக எடுத்திருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த 21 டேஸ் வந்து நீங்கள் வீட்டு ஊரடங்கு உத்தரவு அப்படின்னும் போது எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. என்ன கிண்டல் பண்ணாங்க, ஓ இந்த சிஏஏக்காக வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்காரு, திடீர்னு வந்து யாரையும் வெளியே போகக்கூடாது ஊரடங்குன்னு வந்து போட்டிருக்காங்க, இல்லைனா வந்து பொருளாதார நிலைமை சரியில்லாததுக்காக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து உலக நாடுகளே நீங்கள் வந்து நம்ம இந்தியாவை பார்த்து பாராட்டிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது கொரோனா வைரஸ் வந்து நமக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ். இந்த செகண்ட் ஸ்டேஜில் இன்னைக்கு 987 பீப்பிள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, 25 தான். ஸோ அப்படின்னும் போது வேல்ட் வைட் நம்ம வந்து பார்க்கும்போது இந்தியாவோட நிலைமை வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டதுனால இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லார்டையும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, பகிரங்கமாக வந்து என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா வந்து நிறைய வந்து ஏழை மக்கள்லாம் இருக்காங்க, சாப்பாடு கஷ்டப்படுவாங்க எல்லாமே தெரியும், தெரிஞ்ச நான் ஏன் இதை போட்டிருக்கேன்னா மக்களுக்கு வந்து உயிர் போகக்கூடாது அப்படின்றதான் போட்டிருக்கேன், இதுக்காக வந்து என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 21 டேஸ் அவசியமாக தேவைப்படுது, உலக நாடுகள் எல்லாமே பாராட்டிட்டு இருக்காங்க. என்ன விஷயம், நம்ம இந்த 21 டேஸ் நம்ம வந்து வீட்டில் உட்காரதுனால தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கு. அப்படியே வந்து பார்த்தா சில பேர் வந்து வெளியே போயிட்டு இருக்கீங்க, வரீங்க ஓகே, வரும்போது ஹேண்ட் வாஷ் பண்றீங்க, திரும்ப வந்து குளிக்கிறீங்க, நீங்கள் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து எத்தனை பேர் வந்து இங்கிருந்து வெளிமாநிலங்கள் வேலை செய்கிறவங்களாம் வந்து உத்தரப்பிரதேஷ்க்கும் பீகாருக்கும் வந்து கிளம்பி போயிருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, 40,000 பேர். இன்னைக்கு டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் 40,000 பேர் வந்து நின்றுருக்காங்க பஸ்ஸுக்காக. 40,000 பேர் எத்தனை பேர் வந்து நம்ம கிட்ட செக் பண்ண முடியும், எவ்வளோ கருவிகள் நம்ம கிட்டே இருக்குது, அவ்வளோ கருவிகள்லாம் நம்ம கிட்டே கிடையாது. ஸோ இத்தனை கருவிகள் இத்தனை பேரும் செக் பண்ணுமா, ஏன்னா இதில் வந்து ஒருத்தருக்கு இருந்து அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, இது என்ன ஆகுன்றது நெக்ஸ்ட் வீக்ல தான் நமக்கு வந்து கிளியராகவே வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் ஆஃப்டர் 21 டேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கண்ட்ரியை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியோட உயிரிழப்பு கம்மியாகவே இருக்கும். நமக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்து வரப்போகுது. ஸோ வெயில் காலம் வரதுனால இங்கே வந்து எப்போவுமே நான் 40 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மி இல்லாமல் இருக்காது. ஸோ மினிமமே 35-36 டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்கும். ஸோ வெயில் வரதுனால நமக்கு இந்த வைரஸ்னால பாதிக்கப்படுறது வந்து ரொம்பவே கம்மியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளாதார எல்லாருமே வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்க ஒரே விஷயம் தான். 21 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுனா இந்தியா வந்து திரும்ப வந்து எழுந்துக்கிறதுக்கு திரும்ப முயற்சி பண்ணும். இது சரியான விஷயம் வந்து எப்போ வந்து சரியாகும், மே லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக வந்து கண்ட்ரோல் ஆகிடும் கொரோனா வைரஸ். இந்த 21 டேஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, கிளியராக சொல்கிறேன், திரும்ப வந்து மக்கள்கிட்ட இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ வீட்டில் இருக்கிற மாதிரி அறிவுறுத்துவாங்க. இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், மே மாதத்துலேருந்து தான் வெளியே வர ஆரம்பிப்போம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு ஃபர்ஸ்ட் வீக் தாண்டிடப்பா தான் நம்ம கிளியராக நம்மளுடைய பொசிஷனுக்கு நம்ம வருவோம். பொருளாதார நிலைமை அப்படின்னும் போது எப்படி சரியாகுமா, சரியாகாமல் இன்னும் 6 மாதத்துக்கு மேலே ஆகும் பொருளாதார நிலைமை, வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக யாருமே வேலை தேட முடியாது. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையை வந்து பார்க்கறதுக்கும் அவங்க வந்து திரும்ப வந்து மணி ரிட்டர்ன் வாங்கறதுக்கும் அதுவும் வந்து பொருளாதார நிலைமை வந்து ரொம்ப மோசமாக தான் போகும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அது வந்து சரியாகிறதுக்கு இன்னும் 6 மந்த் ஆகும் இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் இனி ஒரு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு
கிரேட் லேடி அப்படின்னு சொல்லலாம். மின்னல் அப்படின்றவங்க வந்து ஒரு டெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கொரோனா டெஸ்ட் பண்ற அந்த மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவங்க வந்து 6 weeks அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. பிரெக்னன்ட் லேடி அவங்களுக்கு அந்த டெஸ்டிங் மிஷினை வந்து சப்மிட் பண்ண அடுத்த நாள் வந்து அவங்க குழந்தை பிறந்திருக்கு, அவங்க ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இந்த டெஸ்டிங் மிஷினோட விலை எவ்வளவுன்னு 1400 rupees. இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்டிங்கோடைய ஒரு கொரோனா இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணுறதுக்கு 4500 rupees சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து டெஸ்டிங்க்கு வந்து 1400 தான். ஸோ அந்த லேடிக்கு வந்து ஒரு கிரேட் சல்யூட் நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா வந்து பிரெக்னன்சி பீரியட்ல இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு நம்ம, ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் லேடி கிடையாது, ஒரு ராணுவ அதிகாரி கிடையாது, யார் எதுவும் கிடையாது. அவங்க சாதாரண ஒரு டாக்டர் வந்து ஒரு லேப் டெக்னீஷியன் லேப்ல வந்து அவங்க அந்த டெஸ்டிங் மிஷினை வந்து கண்டுபிடிச்சி நமக்காக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கம்மியான வகையில் 1400 rupees இருந்தால் போதும் கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ண முடியும். அதெல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாருங்க, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு வந்து ஒரு 15,000 பேர் படுகை வசதி கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வென்டிலேஷன் எல்லாமே என்னென்ன கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டதுன்னா எப்படி வந்து அவங்க படுக்கறையில் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓடுற ட்ரெயினில் கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெட் வசதி எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அசாமில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 பேர் வந்து ஒரே இடத்துல வந்து படுக்கிற மாதிரி பெரிய ஒரு வசதி கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் பாதிக்கப்பட்டால் நம்மளால வந்து சமாளிக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 21 days என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் 21 days படிப்படியாக மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவுடைய நிலைமை வந்து நல்லா தான் இருக்கும், மோசமாக ஆகாது. ஸோ ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதாக தயவு செஞ்சு கவர்மெண்ட் என்ன சொன்னாங்களோ அதை வந்து கடைபிடிங்க. யாரும் வெளியே போகாதீங்க, வீட்டை விட்டு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. வெளியே போயிட்டு வந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, குளிச்சிருக்கு அது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கம் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போகாதீங்க, அங்கே போக, ஏன்னா வந்து அவங்க எங்கே போயிட்டு வராங்க தெரியாது. ஸோ வீட்லேயே இருக்கிறத பாருங்க, மெயினாக நீங்க தனிமைப்படுத்திக்கோங்க. உங்க சோஷியல் டிஸ்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு வந்து நிலமையில சோஷியல் டிஸ்டன்ஸ் நீங்க வந்து கிடைப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே நீங்க தனிமைப்படுத்திக்கோங்க. உங்க ஃபேமிலியை முதல்ல வந்து கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் உங்க ஃபேமிலியை கவனிச்சாலே இந்தியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்பவே கம்மியான வாய்ப்பு தான். ஸோ இந்த ஒரு சோஷியல் டாக் பார்க்குற எல்லாருக்குமே ஆஃப்டர் 21 days என்ன நடக்கும் அப்படின்னா, ஆஃப்டர் 21 days இந்தியா வில் வின் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதோட நான் முடிச்சிக்கிறேன். நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக் கூட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அவர் வீடியோ வந்து உங்களுக்கு வினோத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நைபர்ஸ் எல்லாருமே சொல்லி வினோத் சோஷியல் டாக்கை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு புதிய சோஷியல் டாக் கூட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை, குட் நைட்.